வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம் பிரியாணி. நாட்டுக்கோழி பிரியாணி எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க. நாட்டுக்கோழி பிரியாணி வைக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஜீரகம், சோம்பு, கசகசா, மிளகு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் அம்மியில் வச்சு அரைச்சி பிரியாணி மசாலா ரெடி பண்ணி பிரியாணி ஒன்று ஆக போகிறோம். பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றுவோம். இப்போ எண்ணெய் சூடாகிட்டு பட்டை கிராம்பு போடுவோம். பெரிய பல்லாரி வெங்காயம் எடுத்துருக்கோம், நைஸாக வெட்டி இப்போ இடையில போடுவோம். இது நல்லா வெங்காயம் கோல்டு கலரில் வதங்கணும், அப்போ தான் பிரியாணி அருமையாக இருக்கும். நாட்டுக்கொள்ளி பிரியாணி இன்றைக்கி அருமையாக சமைச்சிடும் பார்ப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் எல்லாம் வாங்கிட்டு பாருங்கள், கோல்டு கலரில் வந்துட்டு பாருங்கள். இதுதான் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது புதினா கொத்தமல்லி போடுவோம். புதினா கொத்தமல்லி நல்லா எண்ணெயில் வதங்கும் போது நல்லா ஸ்மெல் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம இதுக்கு மேலே இஞ்சி போடுவோம் பாருங்க. பாருங்கள் இஞ்சி ஃபஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கிக்குவோம். நல்லா வதக்கிட்டு மசாலா இப்போ வந்து தனி மிளகாத்தூள் போட்டுவோம் பாருங்கள். தனி மிளகத்தெல்லாம் தனி மிளகாத்தூள் போட்டுட்டு அடுத்து நம்ம சொந்தமாக வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா நல்லா கிண்டி விட்டுக்குவோம். சமைக்கிறோம் அதனால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், அதுக்காக கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கும். நாலு சின்ன தக்காளி வெட்டி போட்டுக்கோம். தயிர் கால் கப்பு போட்டுக்கோம். நல்லா மசாலா நல்லா கிரேவி மாதிரி வந்து பாருங்கள். இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டோம்னா அடுத்தது நம்ம கொஞ்சம் வதங்கின ஒரு பாடு தயிர் நம்ம கோழிக்கறியை போட்டுக்கோங்க. முக்கால் கிலோ அரிசிக்கு இந்த ஒரு கிலோ கறி நாட்டு கோழிக்கறி பார்த்துங்க, அப்புறமா பிரமாதமாக இருக்கும். இது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. நல்ல கலராக இருக்கு பாருங்க. ஏற்கனவே வெங்காயம் அதுக்கு போது உப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம். இப்போ இந்த கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோம். வெங்காயம் போடணும் பார்த்துங்க. ஒரு மடங்கு எடுத்தோம்னா ரெண்டு மடங்கு தண்ணி இதை ஊற்றி நல்லா விசிறு வர விடணும். நாட்டுக்கோழி அப்போ தான் நல்ல வெங்காயம். அரிசி எடுத்தேன், இதெல்லாம் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்க பாருங்க. போட்டு ரெண்டு விசில் வர வைப்போம். நாட்டுக்கொல்லி நல்லா வேகணும், அதனால் ரெண்டு விசில் வந்த பிறகு கறி எடுத்து போச்சு. இப்போ வந்து பிரியாணி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம், அரிசி அலசிட்டு போடுவோம். பிரியாணிக்கு ரால் தொக்கு தொட்டுக்கிறதுக்கு ரால் தொக்கு அவுச்ச முட்டை பீப்புக்கு அரை மூடி எலுமிச்சை சாறு சேர்த்துக்கும். பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்காங்க. பாருங்கள் இந்த பருவத்தில் நீங்கள் விசில் வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை தம்பு வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பருவம் இருக்கணும், திக்காக ட்ரை ஆகிட்டு பாருங்கள். ஆமாம், இன்னொரு 15 நிமிஷத்துக்கு வந்து அப்போ அரிசி தம்பில் போட்டோம். 10 நிமிஷம் பாரு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் எவ்வளோ சூப்பராகவும் வந்துருக்கு பாருங்கள். கறியெல்லாம் எல்லோரும் கறி எல்லாம் கறி துண்டு பாருங்க, பிரமாதமாக இருக்குது பிரியாணி. வாங்க எல்லோரும் சாப்பிடுவோம் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள்.